மூளைச்சாவுக்குள்ளான சாதாரண மக்கள் அரசு மருத்துவமனையிலோ அல்லது தனியார் மருத்துவமனையிலோ அனுமதிக்கப்பட்டால் மூளைச்சாவு அடைந்து விட்டார் என்பதை நோயாளிகளுடைய உறவினர் தெரிவித்து அவர்கள் அனுமதி பெறாமலே உறுப்புகளை பெற்று கூட வெளிநாட்டிற்கு வழங்கக்கூடிய ஒரு முறைகேடான நிகழ்வுகள் அண்மையில் நடைபெற்று வருகிறது. அப்படிப்பட்ட மிக மோசமான முறைகேடு சென்னையில் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதை வந்து மத்திய அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேசிய அளவிலான மனித உறுப்பு மற்றும் திசு மாற்று சிகிச்சைக்கான அமைப்பு, அந்த அமைப்பினுடைய இயக்குனர் விமல் பண்டாரி அவர்கள் கண்டுபிடித்து, அவருக்கு தந்த தகவல் அடிப்படையில் விமல் பண்டாரி கண்டுபிடித்து மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டினருக்கு உறுப்பு கொடுக்குறான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இது வந்து இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும். யாரு தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் உள்ள அமைப்பை மேலும் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும். முறைகேடுகளை தடுக்க வேண்டும். சீனியாரிட்டி அடிப்படையில் யாருக்கெல்லாம் உறுப்பு பாதிக்கப்பட்டோ அவர்களுக்கு வந்து அந்த உறுப்புகளை வழங்க வேண்டும். இந்த முறைகேட்டை தடுக்க வேண்டும். ஆனால் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துற மாதிரி இப்ப மத்திய அரசு என்ன செய்யுதுனாக்க, தமிழ்நாட்டுக்கு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை உரிமையை மத்திய அரசு நேரடியாக பறிக்கிறது. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் யாருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும், யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணுங்கிறத தமிழக அரசு முடிவு செய்யறது, அந்த அமைப்பு முடிவு செய்யறது. அந்த வெயிட்டிங் லிஸ்டே இனிமேல் நான் தான் மெயின்டைன் பண்ண போறேன்னு சொல்லி மத்திய அரசு ஏற்கனவே ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். எனவே இதுல வந்து ஒரு மத்திய அரசுடைய நடவடிக்கையில ஒரு சூழ்ச்சி அடங்கியிருக்கிறது. இந்த ஊழலை, இந்த முறைகேட்டை காரணமாக காண்பித்து தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை முற்றிலுமாக பறித்து மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்ல நினைக்கிறது. இது மாநில உரிமைக்கு எதிரான செயல். இதன் மூலமாக என்ன நடக்கும்னாக்க, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் ஏராளமான கட்டமைப்பு வசதி இருக்கு. மூளைச்சாவுக்கு உள்ளானவர்களிடமிருந்து உறுப்புகளை பெறுவதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மாவட்ட மருத்துவமனை உட்பட அரசு மருத்துவமனை உருவாக்கியிருக்கிறோம். ஏராளமான தனியார் மருத்துவமனையை உருவாக்கியிருக்கிறோம். வேற மாநிலங்கள் அந்த மாதிரி உருவாக்கலை. அப்ப என்ன ஆகும்னாக்க, தமிழ்நாட்டைச் சேர்ந்த விபத்துக்குள்ளாகி தமிழ்நாடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர் மூளைச்சாவுக்கு உள்ளானார்கள் என்று சொன்னால் இவருடைய உறுப்புகளை தானமாக வழங்குகின்ற அதிகாரம் வந்து மத்திய அரசு போயிடும், மாநில அரசுகிட்ட இருக்காது. அப்ப அகில இந்திய லெவலில் எந்த நோயாளிக்கு வேணாலும் பொருத்துவாங்க. அவங்க வந்து முன்னுரிமை வந்து அகில இந்திய லெவலில் கொண்டு போயிடுவாங்க. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு நோயாளி நீண்ட காலமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ அல்ல இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவருக்கு கிடைக்காது. அப்புறம் இந்தியாவை சேர்ந்த ஏதாவது மூலையில் உள்ள நோயாளி கிடைக்கும். அப்ப தமிழக அரசு கூடிய முற்றிலுமான இந்த அதிகாரத்தை பறிக்கின்ற செயல் வந்து எந்த வகையிலும் ஏற்க முடியாது. அதே சமயத்தில் ஊழல் முறைகேடும் ஏற்க முடியாது. தமிழக அரசு ஊழல் முறைகேட்டை களைய வேண்டும், இதை முறைப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் இதை பயன்படுத்தி மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்தை இதில் வந்து செலுத்தி முழுமையாக அந்த அதிகாரத்தை பறிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு வெளிநாட்டு நோயாளிகள் ஏராளமாக இந்தியாவுக்கு வராங்கன்னா அது காரணம் மத்திய அரசு தான். தேசிய நலக்குழு 2017 சரி, அதுக்கு முன்னால் இருந்த மக்கள் நல்வாழ்வுக்குள்ளே 2002 சரி என்ன செஞ்சிருக்காங்கனாக்க, நம்ம வந்து ஹெல்த் டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணு சொன்னாங்க. அதாவது மருத்துவ சுற்றுலாவை ஊக்கப்படுத்துன்னு சொன்னாங்க. மருத்துவத்தை சேவையா கருதுறது போல மருத்துவத்தை ஒரு இண்டஸ்ட்ரியா அந்த அரசு கருதுகிறது. அதனால மருத்துவ சேவை மூலமாக, மருத்துவ சிகிச்சை மூலமாக வெளிநாட்டு நோயாளிகளுக்கு அதிகமாக சிகிச்சை அளித்து அந்நிய செலாவணியை ஈட்ட வேண்டும் சொல்லி மத்திய அரசு கருதுகிறது. அதனால இன்றைக்கு வந்து இந்தியாவில் மருத்துவத்துறையுடைய வருவாய் வந்து 14% ஒவ்வொரு ஆண்டு அதிகரிக்கிறது. அது அடுத்த 3 ஆண்டுகளில் 25% அதிகரிக்கும் மத்திய அரசு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதனால கண்மூடித்தனமாக வெளிநாட்டு நோயாளிகள் இங்கே வந்து அனுமதிக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு தான் எடுத்திருக்கு. அப்போ வெளிநாட்டு நோயாளி இங்கே வர்றதுனாலே அவங்களுக்கு நம்முடைய உறுப்புகளை கொடுத்துறாங்க. அப்போ அதை முறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது.